இப்போ நியூட்ரிஷன் லாஸ் நம்ம ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா உடனே எல்லாரும் வந்து என்ன விதமான சத்து மாத்திரை டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண போறாரு அதை தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஸோ நியூட்ரிஷன் லாஸ் இல்லைன்னா சத்து குறைபாடு அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னன்றதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். ஸோ ரெண்டு விதமான நியூட்ரிஷன் லாஸ் இருக்குது. ஒன்று வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ரோ நியூட்ரியன்ட்னா நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் மாவு சத்துக்கள், அப்புறம் ப்ரோட்டீன் புரத சத்துக்கள், ஃபேட், இதெல்லாம் வந்து மேக்ரோ நியூட்ரிஷன். இந்த மேக்ரோ நியூட்ரிஷனில் பெரிய அளவில் இப்போ நிறைய பேருக்கு லாஸ் வர்றது கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து சாப்பிடாம குழந்தைகள் வந்து வேறு சில நோய்களால் பாதிக்கப்பட்டு குடலில் வந்து ஒவ்வாமை ஏற்பட்டு இதனால் வரக்கூடிய பிரச்சனைக்கு வந்து நம்ம மேக்ரோ நியூட்ரிஷன் லாஸ் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இப்போது எல்லோரும் வந்து ஒரி பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி லெவல் அவங்களுக்கு ஒரு சில மாறுதல் தேவைப்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அவங்க வந்து டெவலப் பண்ணணும். அதுக்காக என்ன விதமான நியூட்ரிஷன் அவங்க எடுக்கலாம் அப்படின்றதான் இப்போதைய கேள்வியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ட். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் இருந்து எதில் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய இட்லிலேயோ தோசையிலையோ இல்லை சப்பாத்தியிலையோ சுண்டல்லையோ இதில் வந்து அதிகம் கிடையாது. மைக்ரோ நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள், நம்ம சாப்பிடக்கூடிய கீரைகள், நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சில விதமான விட்டமின்ஸ் நம்ம சொல்கிறோம். விட்டமின் B1, B2, B6, B12 போன்ற விட்டமின், விட்டமின் சி, விட்டமின் டி, இதெல்லாம் வந்து விட்டமின் சத்துக்கள். அப்புறம் மினரல்ஸ் இருக்குது. மினரல்ஸ்னால் நம்ம சாப்பிடக்கூடிய கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க், ஃபாஸ்பரஸ், காப்பர், இது போன்ற மினரல்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது ரெண்டும் தான் மைக்ரோ நியூட்ரிஷன். இந்த மைக்ரோ நியூட்ரிஷனை யார் ஒருத்தவங்க கணக்கெடுத்து கவனமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இம்யூனிட்டி பவர் கூடுறதை நம்ம கவனிக்க முடியும். ரெண்டாவது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், என்ன தான் நம்ம இம்யூனிட்டி பவர் கூட்டுறதுக்கு இந்த விதமான சத்துக்களை நம்ம மாத்திரை வடிவில் எடுத்துக்கிட்டாலும் நேச்சுரலாக அதுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் தான் உண்மையானது. அப்போ இயற்கையாக நம்மளுக்கு நிறைய கீரை காய்கறிகள் நம்ம நாட்டில் வந்து ஈஸியாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கும் போது நம்ம சத்து மாத்திரைகளை தேடி போகிறது வந்து அவசியம் கிடையாது. கொரோனா மாதிரி காலகட்டத்தில் எங்கள்கிட்ட வந்து சத்து மாத்திரைகள் வேணும் நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது நாங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதும் இதுவாக தான் இருந்தது. நீங்கள் வந்து உங்களால் நேச்சுரலாக சாப்பிட முடியும்னா அதை நீங்கள் எடுத்துங்க. ஒருவேளை உங்களுக்கு கீரை சாப்பிட முடியாத கண்டிஷன் இருக்குது, காய்கறிகள் நல்லா சரியாக எடுத்துக்க முடியாதுன்னா அப்போ நீங்கள் இந்த சத்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது நோய் இருக்குது, எனக்கு ரொம்ப அது டெஃபிஷியன்சியாக இருக்குது, அதனால நான் அதை சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன்னா அதை ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு, இந்த சப்ளிமெண்ட் எடுத்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபேஸ்புக்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஃபேமஸான டாக்டர், ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஃபேமஸான டாக்டர் கூட இதுவே அவர் சஜஸ்ட் பண்ணி அவரோட ப்ரொமோட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுத்தால் தான் நான் ஆரோக்கியமாக இருப்பேன், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுக்கலாம் நான் வீக் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக மாற்றணும். இயற்கையான உணவுகள், நம்ம ஊரில் வந்து இயற்கையாக கீரை காய்கறிகள் நம்மளுக்கு நிறையவே கிடைக்குது. இந்த இயற்கையான உணவுகள் கிடைக்கும் போது அதை நம்ம எவ்வளோ தூரம் சேர்க்க முடியும், வாரத்துக்கு எத்தனை நாள் நம்ம கீரைகள் சேர்க்க போகிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை விதமான காய்கறிகள் நீங்கள் சேர்க்குறீங்க, ஒவ்வொரு காய்கறியிலையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஆரஞ்சு கலரில் கேரட் இருக்குன்னா அதில் ஒரு சத்து இருக்குது, பீட்ரூட் ஒரு கலரில் இருக்குன்னா அதில் ஒரு சத்து இருக்குது, வெண்டைக்காய் ஒரு கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குன்னா அதில் ஒரு விதமான சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி பல விதமான சத்துக்களை நம்ம கலந்து எடுக்கும்போது நம்மளுடைய நியூட்ரிஷன் வேல்யூ இன்னும் நிறையவே கூடும், நம்ம இம்யூனிட்டி நிறையவே பில்டப் ஆகும். அப்போது யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி பில்டப் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கோ அவங்க எடுக்க வேண்டியது சத்து மாத்திரைகள் கிடையாது, அவங்க எடுக்க வேண்டியது இயற்கையான கீரை காய்கறி பழங்களை. எனக்கு வந்து அது பத்தாது, எனக்கு மேற்கொண்டு சில நோய்கள் இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்து அதில் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சத்து சப்ளிமெண்ட்ஸோ எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாருக்கு அந்த சப்ளிமெண்ட் கொடுக்க போகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ யாருக்கு அந்த சப்ளிமெண்ட் கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாருக்குமே அந்த சப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, எப்பொழுது அந்த சப்ளிமெண்ட் கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் எப்படி அந்த சப்ளிமெண்ட்டை கொடுக்க போகிறோம், இந்த மூணு கேள்விக்கான ஆன்சர் வந்து ஒரு டாக்டர் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு ஒரு சத்து மாத்திரை கொடுத்தாங்க, எனக்கு அதே சத்து மாத்திரை வேணும்னு கேட்டு வாங்குறது எந்த விதத்திலையும் கரெக்டான ஒரு சஜஷனாக இருக்காது. அப்போது யாருக்கு சத்து மாத்திரை வேணும், எப்பொழுது வேணும், எப்படி அதை கொடுக்கணும், இது எல்லாம் முடிவு பண்ணி தான் ஒரு சப்ளிமெண்ட் ஆரம்பிக்கணுமே தவிர நம்ம பாட்டுக்கு பொத்தாம் பொதுவாக டிவியில் விளம்பரம் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் விளம்பரம் வருது, இதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் நான் சாப்பிட்றேன்னா கண்டிப்பாக இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்கள் உடம்புல ஓவர் டோசேஜ் ஆகி இந்த ஓவர் டோசேஜால் உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் தான் அதிகமாகவே தவிர நோய்க்கு தீர்வு அமையாது. இது ரொம்ப முக்கியமான தலைப்பாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்.